Hi friends, very welcome to GIRI Home Channel. இப்போ நம்ம கும்பகோணம் காடுபட்டி ஸ்ட்ரீட்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அகலம் பார்த்தீங்கன்னா 17 அடி அகலம், நீளம் வந்து 66 அடி நீளம். சவுத் ஃபேஸிங் பார்த்த வீடு இது. டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் கிடையாது, ஆனால் கார் நம்ம வந்துட்டு நிப்பாட்ட அளவுக்கு அது போர்ட்டிக்கோ ரூஃப் கவர்ட் ரூஃப் கிடையாது, ஓப்பன் போர்ட்டிக்கோ தான் அது. ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு ஓப்பனாக கொடுத்துருக்கோம். 12 அடி நீளத்துக்கு ஃப்ரண்டில் ஓப்பன் கொடுத்துருக்கோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டார் கேஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு ஃப்ளோர் மாதிரி டிசைன் பண்ணி நம்ம ஹெட்ரூம் நம்ம காமிச்சிருக்கோம் அந்த இடத்துல. சவுத் ஈஸ்ட்டில் இதுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் அது. ஸோ ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கமும் வந்து காம்பவுண்ட் வால், ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், கார் பார்க்கிங் கேட் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஸோ நார்மல் சிவில் ஒர்க்கு தான், டைல்ஸில் கூட நம்ம லேயிங் பண்ணல, கொஞ்சம் லைட்டாக டைல்ஸ் கொடுத்துருக்கோம். பாக்கி எல்லாமே வந்துட்டு பட்டி ஒர்க்லேயுமே பெயிண்டிங் ஒர்க்லேயுமே நம்ம அந்த வீடை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். தென் சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ் இது, டாக் ரெட் ஸ்டார் கேஸ் இது. ஸோ வாஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். தென் உள்ள வந்துட்டு சவுத் ஈஸ்ட் கார்னரில் என்ட்ரன்ஸ் சின்ன வராண்டா, வராண்டாலே பார்த்திங்கனாக்கா உள்ள ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம். 4.5 5 சின்ன ஸ்பேஸ் அதில் வந்துட்டு இந்த நம்ம வராண்டா கொடுத்துருக்கோம். தென் ஆஸ் யூஷுவல் மெயின் டோரில் நம்ம வந்துட்டு வேங்கையில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ரெடிமேட் டோர்ஸ் எப்போது ப்ரொவைட் பண்ணுறோம், ரெடிமேட் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். மேலே வந்துட்டு கிளைண்ட்டோட சாய்ஸ் வந்த மாதிரி எங்கள் டைல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டைல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் உள்ள வந்துட்டு லோ சீலிங், லோ சீலிங் உள்ள வந்து லிவிங் ஹால். லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா 16 அடி அகலம், 13 அடி நீளத்தில் லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம். லிவிங் ஹால்லேயே வந்துட்டு டிவி யூனிட் ப்ளஸ் வந்துட்டு பூஜா யூனிட் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஹாலோடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா பூஜா கபோர்டு கொடுத்துருக்கோம். தென் அடுத்து சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம், தென் நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தென் இது வந்து டிவி ஷோகேஸ் வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கடப்பாக்கல் போட்டு கப்போர்டு ஒர்க் பண்ணிவிட்டு தென் அதை வந்து கவர் பண்ணி ப்ளைவுட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸ்ட் சைடில் ஃபுல்லாக நமக்கு வந்து வென்டிலேஷன் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் நம்ம வந்து ஒரு பெரிய விண்டோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 6x4 ft நம்ம வந்துட்டு விண்டோ கொடுத்துருக்கோம். தென் இது சவுத் வெஸ்ட் கார்னர் இது. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்துட்டு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்க நார்த் வெஸ்ட் பாத்ரூம், நார்த் வெஸ்ட் பெட்ரூமுக்கு நம்ம வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். தென் இதில் வந்துட்டு ஒரு ஒன் சைடு லாஃப்ட்டு கபோர்டு, கடப்பாக்கல் கபோர்டு நம்ம கொடுத்துருக்கோம். 4 அகலத்தில் 7 ஹைட்டில் இந்த கடப்பாக்கல் கபோர்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தென் அடுத்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு லோ சீலிங், என்ட்ரன்ஸில் லோ சீலிங் கொடுத்துருக்கோம். அந்த லோ சீலிங்குக்கு மேலே நம்ம வந்துட்டு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அந்த லாஃப்ட் பொசிஷன்லேருந்து நம்ம திங்ஸ் வைக்கிற மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்கோம். தென் அடுத்து நார்த் வெஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூம் நம்ம வந்துட்டு பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 9 ft x 13 ft. சவுத் வெஸ்ட்டில் இருக்க பெட்ரூம் 11 ft x 11 ft கொடுத்துருந்தோம். இது 9 ft x 13 ft இது. இதில் ஆப்போசிட் சைடில் நம்ம வந்துட்டு கடப்பாக்கல் கபோர்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதோட அந்த பெட்ரூமோட நார்த் வெஸ்ட்டில் அட்டாச்ட் பாத்ரூம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வென்டிலேஷன் வந்து ஈஸ்டர்ன் சைடில் கொடுத்துருக்கோம். இந்த ரூம் வந்து 9:30 to 13:30 இது. ஸோ என்ட்ரன்ஸில் லாஃப்ட் கொடுத்துட்டோம். இது வந்துட்டு பாத்ரூம், 4 ஆகலாம், 5.75 நீளத்தில் கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் கிளாசட், தென் வந்துட்டு ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் பொசிஷன்ஸ் கொடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். பேக் சைடில் நமக்கு வந்து சேனிட்ரி லேன் தான் இருக்குது, நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ அதுக்காக வென்டிலேஷன், பாத்ரூமோட வென்டிலேஷன் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்கோம். அது இது இது டைல்ஸ் பெயிண்ட் கலர் எல்லாமே வந்து கிளைண்ட்டோட சாய்ஸ் தான், அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி இதில் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது நார்த் வெஸ்ட் அடுத்த போர்ஷன், செகண்ட் பார்ஷன் நம்ம வந்துட்டு கிச்சன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி நார்த் ஈஸ்ட்டில் நமக்கு கிச்சன் கொடுக்கக்கூடாது, இது பார்க்குறதுக்கு நார்த் ஈஸ்ட் மாதிரி இருக்கும், பட் இது நார்த் ஈஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த போர்ஷனில் நம்ம வந்துட்டு கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா 6 அகலமும், 10 நீளத்துலையும் கிச்சன் கொடுத்துருக்கோம், ஒன் சைடில் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்மோட. ஸோ இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர். நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்ம வந்துட்டு வாட்டர் சம்பு கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு அடுத்த போர்ஷனில் பார்த்திங்கனாலுமே நம்ம வந்துட்டு சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின் போர்ஷன் கொடுக்குறதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து எப்பொழுதுமே நார்த் ஈஸ்ட் கார்னரில் ப்ராப்பராக நார்த் ஈஸ்ட்டு கிச்சன் இருக்கக்கூடாது. ஸோ சவுத் ஃபேஸிங் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு வந்து நார்த் வெஸ்ட்டாக தான் நமக்கு வந்துட்டு அமையும். அகலம் கம்மியாக இருக்கிற வீட்டில் எப்பொழுதுமே நார்த் வெஸ்ட்டில் அமையும். ஸோ நார்த் வெஸ்ட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட்லையும் அல்லது நார்த் வெஸ்ட்லேயுமே தான் நமக்கு வந்துட்டு ஈஸ்ட் நார்த் ஈஸ்டோடைய நெக்ஸ்ட்லேயுமே, நார்த் வெஸ்ட்டோட நெக்ஸ்ட்லேயுமே எப்பொழுதுமே நமக்கு வந்துட்டு கிச்சன் அமையும் சவுத் வெஸ்ட்டிங் பார்த்த வீட்டில். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த வீட்லேயுமே நம்ம வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து சர்வீஸ் ஏரியா, இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் நம்ம இங்கே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் நமக்கு வந்துடுது.
தென் அடுத்தது சம் ப்ரொவிஷன் கொடுத்து இந்த இடத்துல வந்துட்டு வாஷிங் மிஷின் போய் நம்ம வந்துட்டு ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ நார்த் ஈஸ்ட்டாக நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பேக் ரியர் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ பேக் சைடில் நமக்கு இடம் கிடையாது, சைடில் தான் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ வாஸ்து ஆஸ்பெக்ட்ல நமக்கு நார்த் ஈஸ்ட் டோர் இருந்தால் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் நம்ம வந்துட்டு டோர் கொடுத்துருக்கோம். இது காமன் டாய்லெட் பாத் நமக்கு கொடுத்துருக்கோம். இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அது தகுந்த மாதிரி இங்கேயுமே நம்ம வந்துட்டு வெஸ்டர்ன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டைல்ஸு டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட சாய்ஸ் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எப்போதுமே நம்ம வந்துட்டு டைல்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி பெயிண்டிங் ஒர்க்காக இருந்தாலும் அவங்களோட சாய்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ப்ராப்பர் நார்த் வெஸ்ட்டில் வந்துடுது. இது அடுத்து நமக்கு நார்த் ஈஸ்ட்டு கீழே இந்த மேனுவல் போட்டிருக்க இடத்துல சம்ப்பு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போர் கொடுத்துருக்கோம். இது நார்த் ஈஸ்ட் வழியாக சேஃப்டி கேட்டு நார்த் ஈஸ்ட்லேருந்து நமக்கு வெளில வர வழி. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்துட்டு ஒரு 5x5 நமக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்குது. அதுலேருந்து நமக்கு ஃப்ளாட் கிராஸாக போகுது. அந்த ரெடிமேட் காம்பவுண்ட் கொடுத்து நம்ம வந்து சர்வீஸ் ஏரியாவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே அதாவது ஈஸ்டர்ன் சைட்லேயுமே சரி நார்த்தன் சைடு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு நமக்கு சாண்ட் லேன் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து யூட்டிலிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர வழி. லெஃப்டில் கிச்சன் கொடுத்துருக்கோம், ரைட்டில் நமக்கு வந்துட்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். தென் லிவிங் ஹால், தென் ஆப்போசிட் சவுத் வெஸ்ட் பெட்ரூம். இது நமக்கு கிச்சன்லேருந்து பார்க்குற வியூ. இது நமக்கு என்ட்ரன்ஸில் வந்துடுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறவே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே இதே மாதிரியே நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு நம்ம கொடுக்கலாம். ஸ்டார் கேஸ் கீழே யூபிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு வந்துட்டு இதே மாதிரி ஸ்டார் கேஸ் ஏறி வந்த உடனே சின்ன ஒரு வராண்டா வச்சு இதே ப்ரொவிஷன்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு 2BHK வீடு டிசைன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். அடுத்த ஃப்ளோர் ஸ்டார் கேஸ் போகணுனாலுமே இதே மாதிரி நமக்கு டாக் லெக்கில் நமக்கு வந்துட்டு ஸ்டார் கேஸ் போகலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எலிவேஷன் பர்பஸ்க்காக இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு சவுண்ட் ஷேப் கொடுத்து டைல்ஸ் ஒர்க் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஓப்பன் டெரஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு நார்மல் சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் போட்டிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் ஷீட் போடுறதுக்காக இதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீட் ஒர்க் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சிமெண்ட் ஃப்ளோரிங் நம்ம வந்துட்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம நீங்கள் கீழே ஃபுல்லாக பார்த்து எல்லாமே இந்த அகலத்தில் தான், இந்த இடத்துல தான் நம்ம வந்து டபுள் பெட்ரூம் நம்ம வந்துட்டு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 17x66 அப்படிங்கிறது லேண்டோட ஏரியா தான். வீடு பார்த்திங்கன்னா 46x16 இதில் தான் நம்ம வந்துட்டு வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான பிளான்ஸு எலிவேஷன் உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாக லேபர் கான்ட்ராக்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் நம்ம ரெண்டுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்கீம் பிளான், எலிவேஷன் டிசைன், ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் இது எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா யாருக்கு தேவைப்படுதோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching GIRI Home Channel.